வணக்கம். பிப்ரவரி 10ஆம் தேதி இன்னைக்கான 2வது வீடியோ இது. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதானி வில்மர் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து, என்ன செய்தினா, அதானி வில்மரில் டாக்ஸ் ரேட் நடந்திருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியானது. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்காங்க. நேற்று நம்ம வீடியோவில் செய்தி பார்த்துருந்தாங்க. மணி கண்ட்ரோலருந்து வந்த தகவல் என்னன்னா, அதானி வில்மரில் டாக்ஸ் ரேட் நடந்தது, அதனால் எந்த பெரிய பாதிப்பும் கம்பெனிக்கு இல்லைன்னு கம்பெனி சொல்லியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியானது. ஆனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ கம்பெனி கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க பத்திரிகையில் வந்த செய்தி குறித்து. பிஇஎம்எல் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹5. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 24. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1037 crore. கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 1175 crore இருந்தது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 66 crore. போன வருடம் இதே குவார்ட்டரில் 79 crore லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆல்கம் லேபரேட்டரி ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹25. இது தவிர கூடுதலாக இன்ட்ரம் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க, ₹15. ஸோ ஒட்டு மொத்தமாக ₹40 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் March 1st. ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க ஆல்கம் லேபரேட்டரிஸ். கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹30,409 million. கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் ₹26,190 million. ஸோ அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து ₹4,600 million இந்த குவார்ட்டருக்கு. கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் ₹5,333 million. ஸோ ப்ராஃபிட் கீழே போயிருக்கு. சாட்யா இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹20. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 24. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் ரெவன்யூ 21,654 crore. இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் அப்படின்றது இந்த குவார்ட்டர் போன வருடம் இதே குவார்ட்டரை ஒப்பிடுவது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,677 crore. இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. வேஸ்கான் இன்ஜினியர்ஸ் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு வேதாந்தா கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, லெட்டர் ஆஃப் அவார்டு கிடச்சிருக்கு. மதிப்பு 77.4 crore. ராஜஸ்தான் மாநிலத்தில் 12 months இந்த ப்ராஜெக்ட் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க வேஸ்கான் இன்ஜினியர்ஸ். மாருதி சுசுகி அவங்களுடைய புது வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க, ஆல் நியூ டூர் எஸ். அதோடைய மைலேஜ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரோலில் 23.15 km போகக்கூடியது ஒரு லிட்டருக்கு. அதே எஸ்சிஎன்ஜி வெர்ஷன் வந்து 1 kg 32.12 km போகக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாருதி சுசுகி. கோல்டியம் இன்டர்நேஷனல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 22. சன்ஃபார்மா தரப்பில் இருந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அனீமியா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இது, சன்ஃபார்மா சொன்னது. ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு முன்னு கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க, ஏ அவுட்லுக் பாசிட்டிவ். ஷார்ட் டேர்முக்கு முன்னு கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க, A1. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எஸ்பி அப்பேரல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் ரெவன்யூ ₹2,588 million. இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹133 million. இயர் ஆன் இயர் 46% விழுந்திருக்கு. இன்ஃபோசிஸ் பைபேக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. February 9th, நேற்று 580,000 ஷேர்ஸை திரும்ப வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர்டு விலை 1,602.18. ஒட்டு மொத்தமாக நேற்று முடிவில் பார்க்கும்போது 6.01 crore ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப வாங்கியிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிகேர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ ₹3,064 million. இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 2% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹582 million. இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 5% விழுந்திருக்கு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பைபேக்கான அப்டேட், நேற்று February 9th மட்டும் 2.44 lakh ஷேர்ஸை திரும்ப வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர்டு விலை 136.32. நேற்று முடிவில் ஒட்டு மொத்தமாக இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் 2,425,000 ஷேர்ஸை திரும்ப வாங்கியிருக்கிறாங்க. கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 531 crore. கடந்த ஆண்டு இதே குவார்ட்டர் 490 crore.
நெட் ப்ராஃபிட் கம்பெனியில் நஷ்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. 5.7 கோடிகள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 6.24 கோடிகள் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. கிரீவ்ஸ் காட்டன் தரப்புலேருந்து புது அப்டேட்டும் இருக்குங்க. ஒரு புது முதலீடு செய்கிறாங்க, 3850 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. எதுலனா எக்ஸல் கண்ட்ரோல் இங்கேஜ் பிரைவேட் லிமிடெடில், மோஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இண்டஸ்ட்ரியை சார்ந்த கம்பெனி. இதில் 60% ஸ்டேக் வாங்குறாங்க கிரீவ்ஸ் காட்டன். ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க சென்னையில் அவங்களுடைய புது ஃபேக்டரி திறந்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், அடுத்த 4 ஆண்டில் அவங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் 75,000 கோடிகள் முதலீடு செய்ய போகிறாங்களா. எந்தெந்த செக்டர்னால் 5G செக்டர், ரீட்டைல் பிஸ்னஸ் மற்றும் நியூ எனர்ஜி பிஸ்னஸில் ரிலையன்ஸ் இந்த தொகையை முதலீடு செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், இன்றைக்கி இன்ட்ராடேல 9% விழுந்திருக்கு. ஒரு பெரிய பிளாக் டீல் இன்றைக்கி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இதுவரைக்கும் இல்லை. கிட்டத்தட்ட 2.1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் பேடிஎம்ல கை மாறியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 3.4% ஷேர்ஸ் வந்து கை மாறியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸில் சேஞ்சஸ் நடைபெறவிருக்கு அப்படின்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோங்க. குறிப்பாக அதானி குரூப் ஸ்டாக்ஸுடைய வெயிட்டேஜை குறைப்பதற்கான வாய்ப்புகள்னு மணி கண்ட்ரோலில் செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அது குறித்தான அப்டேட் இப்போ மறுபடியும் மணி கண்ட்ரோலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதானி குரூப் ஸ்டாக்ஸுடைய வெயிட்டேஜை குறைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதல் தகவல் என்னென்னா, பேங்க் ஆஃப் பரோடாவை அந்த இண்டெக்ஸில் சேர்த்துருக்கிறாங்க. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அந்த கம்பெனியும் அந்த இண்டெக்ஸில் சேர்த்துருக்கிறாங்க. ஸோ இந்த 2 கம்பெனிகளும் சேர்த்துருக்காங்க. 2 கம்பெனிகளை சேர்த்ததுனால பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு மட்டும் 145 மில்லியன் US டாலர்ஸ் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மதிப்பிற்கான ஷேர்ஸை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு சில இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுங்க. அதே மாதிரி சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இந்த இண்டெக்ஸில் சேர்த்ததுனால 161 மில்லியன் ரூபாய் மில்லியன் டாலர்ஸ் வந்து உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதானி ஸ்டாக்ஸ் என்னாச்சுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, பயோகான் வந்து அந்த இண்டெக்ஸ்லேருந்து வெளியெடுத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பயோகான் ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி டோட்டல் கேஸ் மற்றும் அதானி என்டர்பிரைசஸ் உடைய வெயிட்டேஜை குறைச்சிருக்காங்க. ஏசிசியோட வெயிட்டேஜும் குறைச்சிருக்காங்க. அதானி டிரான்ஸ்மிஷன் வெயிட்டேஜ் குறைச்சதுனால 145 மில்லியன் US டாலர்ஸ் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதானி டோட்டல் கேஸ்ல 110 மில்லியன் US டாலர்ஸ் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ்ல 161 மில்லியன் US டாலர்ஸ் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது தவிர வேற எந்தெந்த கம்பெனியில வெயிட்டேஜை குறைச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, HCL டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 97 மில்லியன் US டாலர்ஸ் ஷேர்ஸ் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும். ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் அவங்க ஒரு வெயிட்டேஜ் குறைச்சிருக்காங்க, 19 மில்லியன் US டாலர்ஸ் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸுடைய வெயிட்டேஜும் குறைச்சிருக்காங்க, 14 மில்லியன் US டாலர்ஸ் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும் எதிர்பார்ப்பு. ஏசிசி முன்னே சொன்ன மாதிரி வெயிட்டேஜ் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ 12 மில்லியன் US டாலர்ஸ் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2.50 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 23. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 528 கோடிகள், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 41 கோடிகள், இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.